லாஸ்ட் டைம் வந்து நம்ம ரன்ரப் பண்ணிவிட்டு பார்க்கலாம்னு சொன்னேன். ஸோ இப்போ ரன்ரப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் வந்து ரன்ராயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏரியா லைட்டில் நம்ம வந்து 256 சொல்லி கொடுத்துருந்தோம். இதோட லைட் ஷேப்பில் மென்ட்ரல் ரேல இது வந்து 256 கொடுத்துருந்தால இதுதான் ரீசன் அதோட ரன்ரர் டைம் வந்து அதிகமானதுக்கு. பட் இது வந்து நம்ம ஃபைனலாக ரன்ரர் பண்ணும்போது நம்ம இந்த குவாலிட்டி கொடுத்தா போதும், இப்போ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது சின்ன சின்ன மிஸ் ஆனதை மட்டும் நம்ம பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் பண்ணாமல் இருக்கேன். ஸோ சேம் மெட்டீரியல் தான் நான் அதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணணும் அதே மெட்டீரியல் தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் பிளாக் மேட். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஜி கொடுத்தோம்னா அதே மெட்டீரியல் அப்ளை ஆயிரும். பட் ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஷேடர். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஷேடர் நம்ம கொடுத்து பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சர்ஃபேஸ் ஷேடர் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது சர்ஃபேஸ் ஷேடர் மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். பட் இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் மியா மெட்டீரியல் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா நியூ மெட்டீரியல் மெட்டீரியலில் மெட்டீரியல் எக்ஸ் அப்ளை பண்ணிட்டு, இப்போ நம்ம நார்மல் மெட்டீரியல் தான் ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஸோ இது வந்து ஸ்மால் ஃப்ரேம் 101 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம இப்போது கலர் வந்து ஃபைல் டெக்ஸ்சர், என்ன ஃபைல் டெக்ஸ்சர் வேணுமோ அந்த ஃபைல் டெக்ஸ்சர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இதை சூஸ் பண்ணிட்டு ஓப்பன். ஓகே, ஸோ அது யூவி நம்ம மாற்றணும். அதே மாதிரி இது குவாட்ராடிக் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு யூவி டெக்ஸ்சரில் அதில் போயிட்டு யூவி வந்து செலக்ட் பண்ணி ரொட்டேட் அகெயின் ரொட்டேட். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வெளியே போயிருக்கு. ஸோ நான் யூவி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேல் பண்ணிட்டு சென்ட்ரலில் ஸ்கேல் பண்ணோம், ஷிஃப்ட்டை பிடிச்சி இப்படி ஸ்கேல் பண்ணிட்டு அப்புறம் லைட்டாக எலாபரேட் பண்ணுறேன். ஓகே, தென் மூவ் நான் அதோடய பொசிஷன் வந்து மாற்றி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு மெட்டீரியல். ஸோ இதே மெட்டீரியல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ ஸ்மால் ஃப்ரேம்னு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸ்மால் ஃப்ரேம். ஸோ இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட்டிங் ஷேடிங் நெட்ஒர்க். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெட்டீரியலில் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றணும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ நான் லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி பண்ணுறேன். ஏன்னா இது மேலே வந்து கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து கிளாஸி சாம்பிள்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலாக ஒரு கம்மி பண்ணிட்டு சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், ஒன்று 45 வச்சுக்கலாம். ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம ஹைப்பர் ஷேடில் போயிட்டு இதை வந்து டூப்ளிகேட்டிங் ஷேடிங் நெட்ஒர்க். ரைட், ஸோ இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ். ஸோ இதோட ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ரைட், செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன். இந்த மெட்டீரியல் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல். ஸோ செலக்ட், ரைட் கிளிக், அசைன் மெட்டீரியல். மெட்டீரியல் செலக்ட் ஆகலைன்னு சொல்லுது. ஸோ 4, ஓகே, அது ஏன்னா யூவி இதில் மெத்தடில் இருக்குது அதனால் செலக்ட் ஆகலை. 5 இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. தென் ரைட் கிளிக், அசைன் மெட்டீரியல். இப்போ நம்ம 6 கொடுத்தோம் அப்படின்னா தெரியும். ஓகே, ரைட். ஸோ 4 என்ன ப்ராப்ளம் தெரில, 6 கொடுத்தா வரல. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா யூவி டெக்ஸ்சரில் போய் செக் பண்ணால் தெரியும். ரைட், ஸோ இமேஜ் யூவி. ஓகே, ஸோ அதில் இமேஜே வரல, அதான் ப்ராப்ளமே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோ ஃப்ரேமில் அவுட் கலர் இதில் போயிட்டு இமேஜ் அகெயின் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன். ஓகே, இதை மட்டும் செலக்ட் பண்ணி ஐசோலேட் வியூ செலக்டு. நம்ம இந்த சைட் போய் பார்ப்போம். ஸோ இங்கேயும் வந்திருக்கேன், இங்கேயும் வரல. ஸோ 6 கொடுத்து பார்த்துட்டோம். ஸோ ரெண்டு சைடும் வரல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு லைட்டில் டபுள் ஷேட் ஷேடோ லைட்டிங் எடுத்துட்டோம்னா, ஓகே இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கனால தான் வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மோனில், ஓகே பாலிகான்ஸில் நார்மலில் போயிட்டு ரிவர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா
ஃபேஸ் நார்மல், வெர்டெக்ஸ் நார்மலாக செலக்ட் பண்ணிட்டு நார்மல் செட் நார்மல் ஆங்கிள் கொடுத்துக்கலாம், ரிவர்ஸ் சரிங்களா, இதெல்லாம் செட் ஃபேஸ் கொடுத்தோம் அப்படின்னா. இப்போ ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணிட்டு செட் ஃபேஸ் மோட், ஓகே ஓகே. ஸோ இப்போ 6 ரைட், 6 கொடுத்தோம் ரைட். ஸோ இது மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே அப்ளை ஆகியிருக்கான்னு தெரில, ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல். ஓகே அப்ளை ஆகிருக்கு, பட் இதை மட்டும் நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இதை ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நார்மலாக 8 சாம்பிள்ஸே வச்சுக்கிறேன். நம்ம ஃபைனல் ரெண்டர் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து 8 சாம்பிள்ஸ். இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு ப்ரெஸ்பெக்டிவ் ரெண்டர் இல்லைங்களா, ரெண்டர் ப்ரெஸ்பெக்டிவ் ரெண்டர் கொடுத்தோம் அப்படின்னா இதை மட்டும் ரெண்டர் ஆகும். ஓகே இதை நான் எஸ்கேப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதை மட்டும் ரெண்டர் பண்ணுங்கிறக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை இங்கே சூஸ் பண்ணிட்டு, அதாவது ரீஜன் ஸ்னாப்ஷாட்டை சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் இதை ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இதை ரெண்டர் பண்ணுறதுக்கு ரீஜன் ரெண்டர், இது ரெண்டர் ஆயிடுச்சு, இது ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்டாக வந்துச்சு. பட் இதோட ரீஜன் ரெண்டரிங் தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ அதையும் ரீஜன் ரெண்டரிங் பண்ணிடுவோம். ஓகே ரெண்டர் ஆகுது, நோ ப்ராப்ளம். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட யூவி மட்டும் நம்ம பிரிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூவி டெக்ஸ்ட் எடிட்டரில் அதை செலக்ட் பண்ணிட்டு யூவி மேப்பில் இதை செலக்ட் பண்ணி ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணோம். அதில் அதே சேம் திங் பண்ணோம்னா இதில் வந்துடும். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் மிஸ் ஆனது எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இன்டீரியர் மாடலிங்கில் இந்த இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ரெண்டரிங் மட்டும் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.